Told the other student, in commerce we are seeing 12th lesson, employee training method. In this video we are going to see off the job training. There are two methods of training, on the job training and off the job training. Last video we have seen on the job training. Now we are going to see off the job training. Off the job training is the training method wherein the workers, employee learn the job role away from the actual work floor. பணி வழியற்ற பயிற்சி முறைனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பணியாளர் அல்லது பயிற்சி பெறுபவர் அந்த நிறுவனத்தில் பயிற்சி பெறாமல் அந்த நிறுவனத்திற்கு வெளியே பயிற்சி பெறுவது ஆஃப் த ஜாப் ட்ரைனிங், பணி வழியற்ற பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. In other words, training which is carried out away from your normal place of work. சொல்லப்போனால் அவர் பணி செய்யக்கூடிய இடத்திற்கு அதே மாதிரியான ஒரு சூழலில் ஏற்படுத்தி பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சி முறைக்கு பணி வழியற்ற பயிற்சி முறைன்னு சொல்கிறாங்க. Off the job training comprises of a place specifically allotted for the training purpose, which may be near actual workplace, where the worker are required to learn the skills and get well equipped with tools and techniques that are to be used at the actual work floor. ஒரு பயிற்சி பெறுபவர் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனத்தில் எப்படி ஒரு சூழல் இருக்குதோ அதே சூழலை வெளியொரு இடத்துல ஏற்படுத்தி ஆக்சுவலாக ஒர்க் பண்ணக்கூடிய பிளேஸில் என்ன மாதிரியான கருவிகள் இருக்குதோ அதே மாதிரியான கருவிகளை அந்த செயற்கையாக அதே மாதிரியான ஒரு ஒர்க் பிளேஸை ரெடி பண்ணி அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கருவிகளையும் அங்கேயும் ரெடி பண்ணி அதே இடத்துல அவங்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய முறைக்கு தான் இந்த பணி வழியற்ற பயிற்சி முறைன்னு சொல்கிறாங்க. இந்த பயிற்சியின் மூலமா அவங்க ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணுறாங்க. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா, ஒரு நிறுவனம் அந்த நிறுவனத்தை ஒத்த ஒரு பணி சூழலை அந்த நிறுவனத்திற்கு வெளியில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த நிறுவனத்து ஏற்ற மாதிரி ஒரு பணி சூழலை ஏற்படுத்தி அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய கருவிகள் அனைத்தையும் ஏற்பாடு செய்து பயிற்சி பெறுவர்களுக்கு பயிற்சி அளிக்கிறது. இந்த முறைக்கு பணி வழியற்ற பயிற்சி முறைன்னு சொல்கிறாங்க. லெக்சர் மெத்தட் அதில் இப்போ நம்ம ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்திங்கன்னா, லெக்சர் மெத்தட் விரிவுரை முறை. லெக்சர் மெத்தட்னா விரிவுரை முறை. அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனிஸ் ஆர் எஜுகேட்டட் அபவுட் கான்செப்ட் தேரிஸ் ப்ரின்சிபல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் இன் எனி பர்டிகுலர் ஏரியா. இந்த முறையில் பார்த்திங்கன்னா, பயிற்சி பெறுபவர்கள் கருத்துக்கள், கொள்கைகள், அறிவுரைகளை பயன்படுத்துதல் பற்றி கல்வி பெறுகின்றனர். ட்ரைனர் மே பி ஜென்ரலி ட்ரான் ஃப்ரம் காலேஜ், யூனிவர்சிட்டி, கன்சல்டன்சி, இன்ஸ்டிடியூஷன், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், யூனியன். இதில் பயிற்சி வழங்கக்கூடிய அந்த பயிற்சியாளர் பார்த்திங்கன்னா, மோஸ்ட்லி எங்கேருந்து அழைச்சிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டி, கன்சல்டன்சி, இன்ஸ்டிடியூஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் கன்சர்ன், யூனியன். இந்த மாதிரி இடத்துலருந்து பயிற்சி வழங்கக்கூடிய பயிற்சியாளரை கூட்டிகிட்டு வராங்க. தே இம்பார்ட் ட்ரைனிங் எஃபெக்டிவ்லி பை தர் ஓராட்டோரிக்கல் ஸ்கில்ஸ்
knowledge and practical knowledge using audio visual tools. In the lecturer method la pathina and the trainer eppadi payichu valangiraar pathina avarudaiya pechi thiramai matrum kaanal kettal upagaranangal moolama avar payichu valangiraar kaanal kettal na ban audio visual tools oratorical skills na avarudaiya pechattal mostly lecturer method la pathina பேச்சாற்றல் இருக்கக்கூடிய ஒரு ட்ரெய்னர் தான் கண்டிப்பாக பயிற்சி வழங்க முடியும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் விரிவுரை வழங்க வேண்டிய சூழல் இருக்கிறதுனால ஒரு பேச்சு திறன்மிக்க பயிற்சியாளர் மூலமாக தான் இதை பயிற்சி வழங்க முடியும். செகண்ட் பார்த்தீங்கன்னா குரூப் டிஸ்கஷன் மெத்தட். அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கே கூட பார்த்திங்கன்னா இந்த பிக்சர் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் இது லெக்சரர் மெத்தடான்னு. ஏன்னா குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த குரூப் ஆஃப் மெம்பர்ஸுக்கு அவர் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெய்னர் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி அந்த படம் கொடுத்துருக்கிறது. இதிலேருந்தே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். செகண்ட் குரூப் டிஸ்கஷன் மெத்தடு, இந்த படமே நம்மளுக்கு காட்டும் பாருங்கள். குரூப் குரூப் ஒரு செப்பரேட் குரூப்பாக பிரித்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. குரூப் டிஸ்கஷன் மெத்தடு, குழு கலந்துரையாடல் முறை. குழு கலந்துரையாடல் முறை, குரூப் ஆஃப் பீப்புள் பார்ட்டிசிபேட் அண்ட் டிஸ்கஸ் பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஆர் ஒன் டாபிக். இதில் பார்த்தீங்கன்னா பங்கேற்பாளர்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு குழுவாக பிரிக்கிறாங்க. பிரிச்சுட்டு ஒவ்வொரு குழுவும் ஒரு குறிப்பிட்ட துறையை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்டர் திஸ் மெத்தட் பார்ட்டிசிபெண்ட் ஆர் டிவைடட் இன்டு வேரியஸ் குரூப். தேவர் ப்ரொவைடட் ஏ பர்டிகுலர் இஷ்யூ ஃபார் டெலிபரேஷன். ஒரு இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுவாக பிரித்து ஒவ்வொரு குழுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் இஷ்யூ விவகாரங்கள் பற்றி கொடுத்து அதை டிஸ்கஸ் பண்ண சொல்லுவாங்க. தேவர் ப்ரொவைடட் ஏ பர்டிகுலர் இஷ்யூ ஃபார் டெலிபரேஷன். ஈச் குரூப் ஹேஸ் டு ப்ரிப்பேர் சொல்யூஷன் ஆஃப்டர் டீப் டிஸ்கஷன்ஸ் வித் தர் குரூப் மெம்பர். இந்த முறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குழுவும் ஆழ்ந்த விவாதத்திற்கு பிறகு அவங்களுடைய டாபிக் சம்பந்தமாக தீர்வு வழங்கணும். தி குரூப் லீடர் ஹேஸ் டு ப்ரெசன்ட் தி சொல்யூஷன்ஸ் டு தி ஆடியன்ஸ் விச் வில் பி டிஸ்கஸ்ட் ஆர் டெலிபரேட்டட் பை அதர் குரூப். ஒவ்வொரு குரூப்புடைய லீடரும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய டாப்பிக்கை விவாதம் செஞ்சு அதோடைய தீர்வை பார்வையாளர்கள் மத்தியில் அவங்க வெளியிடணும். ஒவ்வொரு குரூப்பும் அவங்க ஆலோசனை செய்து அவங்களுடைய தீர்வை பொதுமக்கள் மத்தியில் வெளியிடணும். கடைசியாக பார்த்திங்கன்னா மாடரேட் மதிப்பீட்டாளர் பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லாத்தையும் கேட்டு மாறுபட்ட பார்வை புள்ளிகளை கேட்ட பிறகு அவருடைய ஃபைனல் சொல்யூஷனை கொடுப்பாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஸ் ஸ்டடி மெத்தட், சூழ்நிலை ஆய்வு முறை. சூழ்நிலை ஆய்வு முறை, ட்ரைனி ஆர் டிஸ்கிரைப்டு எ சிச்சுவேஷன் ஸ்டிமுலேட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் சொல்யூஷன். ட்ரைனிஸ் ஆர் டிஸ்கிரைப்டு எ சிச்சுவேஷன்ஸ் விச் ஸ்டிமுலேட் தேர் இன்ட்ரெஸ்ட் டு ஃபைண்ட் சொல்யூஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தீர்வினை கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பயிற்சி பெறுபவர்களுக்கு தூண்டக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் தீர்வினை கண்டுபிடிக்கிறதுக்காக பயிற்சியாளர்களை தூண்டக்கூடியது இந்த பயிற்சி முறை. தே ஹாவ் டு யூஸ் த தியரட்டிக்கல் நாலேஜ் அண்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் டு ஃபைண்ட் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம் ப்ரெசன்டட்.
அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை அவங்க கருத்தியல் அறிவின் மூலமாகவும் செய்முறை அறிவின் மூலமாக அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு ஏற்ப காண்றாங்க. தேர் இஸ் நோ சிங்கிள் சொல்யூஷன் டு தி ப்ராப்ளம். அந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தீர்வு மட்டும் இல்லை. இட் மே வேரி டிபெண்டிங் அப்பான் வியூஸ் பாயிண்ட்ஸ் ஆஃப் ட்ரைனி. பயிற்சியாளர்களுடைய கோணத்தில் பார்த்தீங்கன்னா பல வகையான சொல்யூஷன்ஸ் மாறுபட்டு இருக்கும். இன் ஷார்ட், த பர்பஸ் ஆஃப் கேஸ் ஸ்டடி மெத்தட் இஸ் டு மேக் ட்ரைனி அப்ளை தர் நாலேஜ். இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட் பார்த்திங்கன்னா பங்கு பெறக்கூடிய பயிற்சி பெறும் நபர் அவருடைய அறிவை பயன்படுத்துவது இந்த முறையில் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய அறிவை பயன்படுத்துவது தான் இந்த முறை. சுருக்கமாக சொன்னால் பயிற்சி பெறுபவர் அறிவை பயன்படுத்தும் முறை இந்த கேஸ் ஸ்டடி மெத்தட். ரோல் பிளே மெத்தட், பங்கேற்று நடித்தல். இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா பங்கேற்று நடித்தல், ரோல் பிளே மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனிஸ் ஆர் எக்ஸ்பிளைனர் த சுச்சுவேஷன் அண்ட் அசைனட் ரோல். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா பயிற்சி பெறுபவர்களுக்கு சொல்லிடுவாங்க, அவங்களுடைய ரோல் பாத்திரத்தை சொல்லிடுவாங்க. அந்த பாத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி அவர் நடித்து காட்ட வேண்டியதுதான். எங்கே இதில் பார்த்தீங்கன்னா ரிகர்சல்லாம் இருக்காது, டைலாக் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க, ப்ரியராக ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆன் தி ஸ்பாட்டில் உயர் அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய ரோலை ப்ளே பண்ணி காட்டுறது தான் அந்த ரோல் ப்ளே மெத்தட். அண்டர் திஸ் மெத்தட் ட்ரைனி ஆர் எக்ஸ்பிளைனர் தி சுச்சுவேஷன் அண்ட் அசைனட் ரோல். They have to act out the role assigned to them without any rehearsal. எந்த ஒரு ஒத்திகையும் இல்லாமல் அவங்களுக்காக வழங்கப்பட்ட அந்த பாத்திரத்தை அவங்க நடித்து காட்டணும். தேர் ஆர் நோ ப்ரிப்பேர்டு டைலாக். இங்கே பார்த்தீங்கன்னா டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது, ஆன் தி ஸ்பாட்லேயே அவங்க அந்த டைலாகை சொல்லணும். தஸ் தே ஹாவ் டு அஸ்யூம் ரோல் அண்ட் ப்ளே தி ரோல் வித்தவுட் எனி ப்ரிப்பரேஷன். அவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாத்திரத்தை எந்த ஒரு ப்ரிப்பரேஷனும் இல்லாமல் ஆன் தி ஸ்பாட்லேயே அவங்க நடித்து காட்டணும். ஃபார் எக்ஸாம்பிள், த ரோல் ஆஃப் கஸ்டமர் அண்ட் சேல்ஸ்மேன், மேனேஜ்மெண்ட் அண்ட் யூனியன் லீடர், ஃபோர்மேன் அண்ட் ஒர்க்கர் எக்ஸட்ரா. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கஸ்டமர் வாடிக்கையாளர் மாதிரி நடித்து காட்டுறது, சேல்ஸ்மேன் விற்பனையாளர் மாதிரி நடித்து காட்டுறது, மேலாண்மை மாதிரி நடித்து காட்டுறது, யூனியன் லீடர் மாதிரி நடிக்கிறது, ஒர்க்கர் மாதிரி நடித்து காட்டுறது. மேபி பிளேடு இன் தி ட்ரைனிங் அரேஞ்ச்மெண்ட். தி மாடரேட்டர் ஆஃப்டர் அப்சர்விங் தி ரோல் பிளேட் கிவ்ஸ் ஹிஸ் வியூஸ் டு தி ரோல் பிளேயர். அதிகாரி பார்த்திங்கன்னா பயிற்சியாளர்கள் அவங்களுடைய பாத்திரத்தை நடித்து காட்டுறதுக்கு அப்புறம் அவர் அவருடைய கருத்தை சொல்லுவார். அதன் மூலமா பங்கு பெறுபவர்கள் பயிற்சி பெறுபவர்கள் சில அறிவுரைகளை கேட்பாங்க. இதன் மூலமா பயிற்சி வழங்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா செமினார் கான்ஃபரன்ஸ் மெத்தட். செமினார் கான்ஃபரன்ஸ் மெத்தட், கருத்தரங்கு மாநாட்டு முறை. செமினார் கான்ஃபரன்ஸ் மெத்தட், கருத்தரங்கு மாநாட்டு முறை. திஸ் மெத்தட் எனபிள் த ட்ரைனி டு லிஸ்டன் டு தி லெக்சர் டாக் டெலிவர் ஆன் ஸ்பெசிஃபிக் டாபிக் அண்ட் ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு பார்ட்டிசிபேட் டு இன்ட்ராக்ட் வித் தி ஸ்பீக்கர் அண்ட் கெட் தர் டவுட் கிளாரிஃபைட். ஆர் செலக்டட் பார்ட்டிசிபேண்ட் மே பி அலவுட் டு ப்ரெசன்ட் பேப்பர் வித் தி ஆடியோ விஷுவல் எய்ட் அஸ் டெலிகேட்ஸ். இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை பயிற்சி பெறுவர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணி அவர் லெக்சரர் மெத்தட்லேயோ இல்லைனா ஆடியோ விஷுவலில் யூஸ் பண்ணியோ அவர் அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான்.
they share their rich experience at the seminar through their paper. Thus, participants can widen and deepen their knowledge by their active participation at the conference. Example, doctors conference, salesman conference. This is one of the oldest method, but still a favorite training method. இது பார்த்தீங்கன்னா ஒரு பழமையான முறையாக இருந்தாலும் இது இன்னமும் பிரபலமான ஒரு பயிற்சி முறையாகவே இருக்குது. இந்த முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டாப்பிக்கை ஒரு குறிப்பிட்ட பணியாளர்கிட்ட கொடுத்துருவாங்க. அந்த குறிப்பிட்ட டாப்பிக்கை அவர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது தான். இதில் ஏதாவது டவுட் ஏற்படும்போது பயிற்சியாளர் அவருக்கு அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணுவாங்க. இப்போ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு வகையான மெத்தட் பார்த்துருப்போம். ஒன்று ஆன் த ஜாப் ட்ரைனிங், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆஃப் த ஜாப் ட்ரைனிங். இந்த ஆஃப் த ஜாப் ட்ரைனிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம இது வரைக்கும் அஞ்சு பாயிண்ட் பார்த்துருப்போம். என்னென்ன பாயிண்ட் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லெக்சரர் மெத்தட், குரூப் டிஸ்கஷன் மெத்தட், கேஸ் ஸ்டடி மெத்தட், ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ரோல் பிளே மெத்தட், ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா செமினார் கான்ஃபரன்ஸ் மெத்தட், நெக்ஸ்ட்டு நம்ம ஃபீல்டு ட்ரிப் மெத்தட், விஸ்டிபிள் ட்ரைனிங் மெத்தட், இ லேர்னிங் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், ப்ரோக்ராம் இன்ஸ்ட்ரக்ஷன் மெத்தட் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.